தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் நடிகரும் சூப்பர் ஸ்டாராகவும் இருப்பவர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஆசிரம் பள்ளி நடத்தி வருவது தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆகும். இந்த நிலையில் 1.5 ஆண்டு காலமாக ஆசிரம் பள்ளியில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு ஊதியம் தரவில்லை என்று லதா ரஜினிகாந்த் நடத்தும் பள்ளியின் முன்பு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகின்றனர். இந்த தகவல் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகின்றது. நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை வேளச்சேரியில் ஆசிரம் என்ற பெயரில் பள்ளி ஒன்றை நடத்தி வருகின்றார். இதில் 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் கடந்த 1.5 ஆண்டு காலமாக ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை என்ற புகார் எழுந்து உள்ளது. பள்ளி நிர்வாகத்தின் இந்த செயல்பாட்டை கண்டித்து ஊழியர்கள் இன்று பள்ளி வளாகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அந்த ஊழியர்கள் கூறுகையில், கொரோனா காலகட்டத்தில் தங்களுக்கான முறையான ஊதியத்தை பள்ளி நிர்வாகம் வழங்கவில்லை எனவும், எங்களை மிகவும் கஷ்டப்படுத்துகின்றார்கள் எனவும், ஊதியம் குறித்து கேட்டால் தொடர்ந்து இழுத்துக்கொண்டே காலத்தை தள்ளுகின்றார்கள் எனவும் வேதனையுடன் பேசுகின்றனர். நாங்கள் இந்த காலகட்டத்தில் பயங்கரமாக சிரமத்தில் உள்ளோம். தயவு செய்து ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்தாவது எங்களுடைய ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். அத்துடன் ஏற்கனவே லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஆசிரம் பள்ளிக்கு வாடகை கட்டவில்லை என்ற புகார் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்தது. ஸ்ரீ ராகவேந்திரா கல்வி சங்கத்தின் செயலாளராக லதா ரஜினிகாந்த் பதவி வகித்து வருகின்றார். இவர் சென்னை கிண்டியில் ஆசிரம் என்ற பள்ளியையும் நடத்தி வருகின்றார். இந்த பள்ளி அமைந்துள்ள இடம் வெங்கடேஸ்வரலு, பூர்ணச்சந்திரராவ் ஆகியோருக்கு சொந்தமானது. இந்த இடத்தோட வாடகை பாக்கி 1.99 கோடி ரூபாயை ராகவேந்திரா கல்வி சங்கம் செலுத்தவில்லை என்றும், பள்ளியை காலி செய்து தருமாறும் 2014 ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. பின்னர் இந்த வாடகை பிரச்சினை 2018 ஆம் ஆண்டு ஒரு முடிவிற்கு வந்தது. 2021 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் இடத்தை காலி செய்ய வேண்டும் என்றும், எந்த ஒரு மாணவர் சேர்க்கையும் நடத்தக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்து உள்ளது. இதுகுறித்த கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பலரும் பேசி வருகின்றனர். ரஜினிகாந்தின் பேச்சு ஒரு மாதிரியும் அவருடைய செயல் பணத்தை குறித்துமே உள்ளது என்றும் பலரும் விமர்சித்து வருகின்றனர். இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.